ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா மீண்டும் உங்களை சந்திப்பது டாக்டர் ரத்னமாலா ப்ரூஸ் நகர் இருந்து இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான தைப்பூசத்தின் வரலாறு பத்தி தாங்க சொல்ல போறேன் எம்பெருமான் ஈசன் அளித்த வரத்தின் காரணமாக சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் இந்த மூணு பேருக்கும் பல அற்புத சக்திகள் கிடைக்குது இதை வச்சு ஒரு கட்டத்துல அவங்க தேவர்களையே சிறைப்பிடிக்க தொடங்குறாங்க இதனால தேவர்கள் அவர்களுக்கு பயந்து மறைந்து வாழக்கூடிய நிலை உண்டாகுது இந்த இக்கட்டான சூழலை ஈசனிடம் தெரிவித்த தேவர்கள் எப்படியாவது அந்த அசுரர்களிடம் இருந்து தங்களை காக்கும்படி வேண்டாங்க அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பிழம்புகளை உருவாக்குறாரு அந்த ஆறு தீப்பிழம்புகளும் ஆறு குழந்தைகளாக மாறுது அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்க்கிறாங்க பின்னொரு நாள் அன்னை பார்வதி தேவி வந்து தன்னுடைய ஆறு புத்திரர்களையும் ஒரு சேர் அணைக்கும் பொழுது ஆறு பேரும் சேர்ந்து ஒருத்தரா மாறுறாங்க இந்த குழந்தைக்கு பார்வதி தேவி இட்ட பெயர் தான் கந்தன் என்பது இப்படி ஆறு குழந்தைகளின் சக்தியும் ஆற்றலும் அறிவும் ஒருங்கிணைந்து தோன்றிய முருகப்பெருமான் பல கலைகளிலும் சிறந்து விளங்குறாரு அசுரர்களின் பாவக்குடம் நிறைந்து அவர்களின் அழிவு காலம் வந்தப்போ பழனியில ஆண்டிகுளத்தில் இருந்த முருகப்பெருமானுக்கு ஞானவேலை கொடுத்தார் அன்னை பார்வதி தேவி அப்படி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தினம்தான் தைப்பூச தினம் அந்த ஞானவேலை வச்சுத்தான் அசுரவதம் புரிந்து தேவர்களை காப்பாத்தினாரு முருகப்பெருமான் பழனியில முருகப்பெருமானுக்கு ஞானவேல் கொடுக்கப்பட்டதால் மற்ற முருகன் கோயில்களை காட்டிலும் தைப்பூச விழாவானது பழனியில வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது அப்படிங்கிற தகவலோட இன்னைக்கு விடைபெற புதிய தகவலோட மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்